அனைவருக்கும் வணக்கம். அட்சய திருதியை பற்றி இரண்டாவது பதிவு இது. அட்சய திருதியை என்பது அமாவாசை, பிரதமை, த்விதை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, த்ரியோதசி, அடுத்து பௌர்ணமி. இது 14 நாட்களுக்கு ஒரு நாள் அமாவாசை பௌர்ணமி என்று வரும். இந்த 14 நட்சத்திரங்கள் மாறி மாறி வரும். அதிலே அமாவாசைக்கு அடுத்தபடியாக பிரதமை, த்விதை, திருதியை. திருதியை என்று சொன்னால் பிரதமை ரெண்டாவது நாள், அதாவது திருதியை மூன்றாவது நாள், த்விதை வந்து அமாவாசைக்கு மறுநாளுக்கு வந்து பிரதமை வரும், த்விதியை அடுத்தல. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய திருதியை வந்து அட்சய திருதியைன்னு சொல்லுவாங்க. இந்த அட்சய திருதியில் ஏறக்குறைய பல நன்மைகள் செய்திருக்காங்க. குசேலன் வந்து தனக்கிட்ட கிடைச்ச அவல்ல கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கொண்டு போய் கொடுப்பார். அவர் நட்பு ரீதியாக கொண்டு போய் கொடுத்த உடனே குசேலனுடைய வாழ்க்கை வளம் பெறுகிறது, நலம் பெறுகிறது. ஆதிசங்கரர் கனகதாரகை என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு நெல்லிக்கனியை தானமாக பெற்று அந்த குடும்பம் தங்க நெல்லிக்கனிகளை பெற்று பலம் பெருந்தியதாக ஆதிசங்கருடைய கனகதாரிகை தோத்திரம் சொல்லுகிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தால் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவுடைய இடத்தில் மார்பில் இடம் பிடித்த வாசம் செய்த நன்னாள் அது, இந்த அட்சய திருதி என்று. சிவபெருமான் பிச்சாண்டவராக அட்சய திருதியிலே அன்னபூரணி இடத்திலே தானம் பெற்று அந்த தானம் பெற்ற நன்னாளாக கருதப்படுகிறது. அதை அடுத்து பார்த்தால் மணிமேகலையில் ஆபுத்திரன் கையில் இருந்து அமுத சுரபி எடுக்க எடுக்க குறையாத அன்னம் தரக்கூடிய வகையிலே அமையப்பட்டது இந்த அட்சய திருதி என்றுதான். இது போன்ற திரௌபதிக்கு கிருஷ்ண பரமாத்மா துரியோதனன் துயிலுரிக்கும் பொழுது ஆடையை தானமாக அளித்த ஒரு நன்னாள் அட்சய திருதிய நன்னாள் தான். தானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இயலாதவருக்கு இயன்றவரை தானம் செய்வதே சிறப்புடையது அன்றைய நாள். அன்றைய நாளில் தானம் செய்வீர், அந்த தானத்திற்கு மிக சிறந்த பலன் கிடைக்கும். ஆகவே அட்சய திருதி என்று தானம் செய்யுங்கள் என்று கூறி நல் ஆசிகளை நல் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நல்லாசிரியர் மதிப்புரு முனைவர் MJF லைன் பாபுக்கு ராதாகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.